நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஒரு உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காகவும் ஒரு தோராயமான மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் மார்க் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கத்தால அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வர நோட்ஸும், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர விஷயங்களும் வந்து மாற்றம் ஏற்பட்டால், அதாவது யூடியூப் சேனல் பொறுப்பல்லன்றதை விட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்குமார். அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து, சார் நான் இந்த கேஸ்ட்டு, நான் இவ்வளோ மார்க்கு, என்னுடைய ஊர் இது, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா, இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட்டு வந்து, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்டு பார்த்தினா எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு வேகன்சி இருக்குது. இப்போ நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா டிரைவர் போஸ்ட் பார்த்தா 5 இருக்குது. இப்போ அது நடந்துட்டுருக்கு, அது வேணாம். இப்போ நமக்கு தேவையானது எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், ஆப்ரேட்டர், சீனியர், ஜூனியர், பைலிஃப்ட் தான் தேவை. அதுக்கு 36 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு முறையை எடுப்பாங்க. இடஒதுக்கீடு வந்து 20 முறையான இடஒதுக்கீடு இருக்குது. என்னென்னு பார்த்தா, முதல் இடஒதுக்கீடுன்னு சொன்னால் கொரோனா காலங்களில் தாய் தந்தையை இழந்தவர்களுக்கு, அதுக்கப்புறம் தந்தையை இழந்தவர்களுக்கு, அதுக்கப்புறம் ஒருவேளை தாயை மட்டும் இழந்தவங்களுக்கு, அதுக்கு ஹேண்டிகேப், விதவைகளுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடஒதுக்கீடு இருக்குது. அது மாதிரி 20 வகையான இடஒதுக்கீடு இருக்குது. அதிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வழி சான்று, நீங்கள் படித்த 1வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் வழியில் படித்தீங்களா அப்படின்றத இங்கே வந்து தமிழ் வழி சான்று வந்து, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் என்னென்னு தெரில, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஜாதி சான்று, அதாவது எஸ்சியா, எஸ்டி, சாரி எஸ்சியா, நீங்கள் எஸ்டியா, இல்லை எஸ்சிஏவா, எம்பிசியா அப்படின்ட்டு சொல்லிட்டு, இல்லை பிசியா, இல்லை ஓசியா அப்படின்ட்டு உங்களுடைய ஜாதியை வந்து வகைப்படுத்தி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து தேர்வு செய்யும் முறை, இந்த முறை வந்து தேர்வு செய்யும் முறை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, 1:2 அப்படின்ற விகித முறையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். 2019 மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தா 100 மார்க் தான் எக்ஸாம் நடந்துச்சு. அதாவது ஓவரால் தமிழ் வழி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 100 மார்க் கட் ஆஃப் மார்க் வச்சாங்க எக்ஸாமு. அதில் 42 மார்க் தான் வந்து எடுத்தாங்க. ஐ மீன் 42 மார்க் தான் வந்து பார்த்தா கட் ஆஃபே கொடுத்தாங்க. 42 மார்க் எடுத்தால் நீ பாஸ், ஐ மீன் கட் ஆஃப் உள்ளே போய்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னாங்க. ஆனால் 42 மார்க் எடுத்தாலும் அவங்க வந்து வேலை கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு வந்து, ஒரு அண்ணனுக்கு வந்து வேலை கிடைக்கல. ஏன்னு கேட்டால், 42 மார்க் இருந்து எடுத்திருந்தாலும் அவருக்கு வந்து மார்க்கு, இடஒதுக்கீடு, ஜாதி சான்று, முன்னுரிமையின் அடிப்படையில் தான் மதிப்பெண் வந்து வழங்கப்பட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது என்னதான் நீங்கள் படித்து 42 மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க, அந்த அவங்க எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அவங்கள செலெக்ஷன் லிஸ்ட்டில் சேர்க்கலை. ஓகேங்களா? இப்போது உங்களோட ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. இப்போ நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இது என்னுடைய பேர் ராம்குமார், 105 மார்க் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்ஸாமில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை 105னா 150க்கு, ஓகேங்களா, 150க்கு 105 கொஷின் வந்து எழுதியிருக்கேன். நான் ஒரு ஹேண்டிகேப் பர்சன், அதுக்கு நான் 75% வாங்கியிருக்கேன். தமிழ் வழி சான்றும் என்கிட்ட 12th வரைக்கும் இருக்குது. ஜாதி சான்றில் நான் எஸ்சியாக இருக்கேன். இப்போ இதனுடைய அடிப்படையில் இந்த 105ஓட இவங்க கொடுக்குற கிரேஸ் மார்க், ஐ மீன் இவங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும் போதே, இடஒதுக்கீடு இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு மார்க் போட்டு அதனுடைய ஓவரால் மார்க்கை நம்ம வந்து டிசைட் பண்ணி நமக்கு வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். ஓகேங்களா நண்பர்களே? நீங்கள் எனக்கு கேட்குறது தெரியுது. என்னென்னா, ஐயா இது மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்ட பிறகு, மார்க்கின் அடிப்படையில் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஜாதி சான்று முறையிலும் தமிழ் வழியின் அடிப்படையிலையும் இடஒதுக்கீடு முறையிலும் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றனா, போன வருஷம் 2019 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 42 மார்க் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு, கட் ஆஃப்னு சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு வரல. என்னன்னு கேட்டால், அவங்க வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி பிசி, அவங்க ஆங்கில முறையில் படிச்சிருக்காங்க. ஐ மீன் அப்போது தமிழ் வழி சான்று இல்லை, சாரி மன்னிக்கவும், அவங்க வந்து ஒரு கேஸ்டின் அடிப்படையில் வந்து அவங்க வேறு பிசி, அவங்க நார்மலாக இருந்திருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதை விட அதே மார்க் எடுத்தவங்க கூட வேறு ஒருத்தருக்கு அந்த எப்படி சொல்கிறது, செலெக்ஷன் லிஸ்ட்டில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அவரை விட, ஐ மீன் 42 மார்க் உள்ளே அதிகமாக எடுத்தாங்க, ஒரு
ஒருத்தர் வந்து ஒரு மேடம் பார்த்தீங்கன்னா 42 45 ஏதோ ஒரு மார்க் எடுத்தாங்க, ஆனால் 43 எடுத்த ஒரு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா இவங்க வந்து எஸ்சி இல்லை, நார்மலாக இருக்காங்க, ஆனால் இவர் ஒரு ஹேண்டிகேப், ஓகேங்களா? ஹேண்டிகேப்பில் இருந்ததால் இவருக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து வந்துச்சு, புரியுதுங்களா? ஸோ இதன் அடிப்படையில் தான் இவங்க அது தேர்ந்தெடுத்தாங்க. இந்த முறையை வந்து இந்த முறை தேர்ந்தெடுக்கும் முறை மாறலாம், மாறாமலையும் போகலாம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, வெற்றி நமதே, ஜெய்ஹிந்த். இப்போது நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தோன்னா இந்த எக்ஸாமினர் ரீடர் இதுக்கு வந்து 36, அதாவது 36 வேகன்சி வந்து இருக்குது, சரிங்களா? இதுக்கு 36 வேகன்சி என்னும்போது இதனுடைய அதாவது 2:1 என்னும்போது டபுளாக தான் வந்து அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அதனுடைய அதாவது மெஜாரிட்டியினுடைய அடிப்படையில் வந்து தான் செலெக்ஷன் லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அதனுடைய அதாவது யார் இப்போ வந்து அதிகபட்சம் அதிக மார்க் யார் இருக்காங்களோ, அதுக்கு அடுத்து யார் இருக்கிறாங்களோ அவங்கள அதில் இருக்கிற ஒரு 70 பேர், 36னா ஒரு 72 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க வந்து இன்டர்வியூ வச்சு இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க, நம்ம நேர்முக தேர்வுக்கு எதுக்கெல்லாம் தகுதி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் வந்து நமக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தயவு செய்து பயப்பட தேவையில்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட்டு ஏதாவது தவறாயிடுமா, வராதா, போகாதா அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் ஊழல் பணமோ எதுவுமே வந்து வந்ததில்லை, சரிங்களா? தாராளமாக தைரியமாக இருங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் வந்து நேர்மையான முறையில் நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் வந்து கண்டிப்பாக தருவாங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராம்குமார். ஆடியோ ஜங்கிள்.